வரும் 24ஆம் தேதி அரசியல் ரீதியாக முக்கிய முடிவை அறிவிக்கப் போவதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். சென்னை தி.நகர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தீபா அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பில்லை என்று உறுதிபட தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களும் மக்களும் எவ்வாறு ஒரு அரசியல் சூழல் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதை முதலில் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது தெரிந்த பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் என்னுடைய பணியை நான் தொடங்குவேன். அரசியல் ரீதியாக நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதை 24ஆம் தேதி வெளியிடலாம் என்று இருக்கிறேன். அந்த தேதியில் அன்று நிச்சயமாக தெளிவான பதில். அரசியலுக்கு வருவதென்றால் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடும் சூழ்நிலைகள் உள்ளன. அதுதான் அது வந்து நான் பிறகுதான் அதை உறுதிப்பட சொல்ல முடியும். நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா போட்டியிட்டால் எதிர்த்து போட்டியிடுவீர்களா என ஜே தீபாவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது தேர்தல் களத்தில் எதிர்கொள்ள தயார் என்றார். முதலமைச்சர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வத்தின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாகவும் மற்றபடி வேறு எந்த கருத்தையும் தெரிவிக்க தாம் விரும்பவில்லை என்றும் ஜே தீபா தெரிவித்தார்.